विक्रम जीवन देव ने आमेन இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் செய்திக்காக யோவான் எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். பக்கம் 148 31 38 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 13வது அதிகாரம் 31-38. புதிய ஏற்பாடு வேண்டும் என்பவர்கள் நீங்கள் கைகளை தூக்கலாம். நம்ம முன்னதாக நாம் வைத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு வசனங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் வாசித்து அதை பார்க்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். 31-38 முடிய. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதிபலமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதிபலமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூப்பிடுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வசனங்களை வாசிக்கும் பொழுது அடிக்கடி வாசித்த ஒரு வசன பகுதியாகவே தோன்றும். ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன் உங்கள் மனதிலே. அப்பொழுது இந்த வசனத்தின் முக்கியத்துவம் புரியும். 34வது வசனம் எப்படியாய் சொல்கிறது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற, அது வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கேதான் நமக்கு ப்ராப்ளம். அப்ப இதுவரைக்கும் இந்த கட்டளை இல்லாதிருந்ததா? வேதம் முழுவதும் அன்பு 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 என்று சொல்லி அன்பினாலே நிறைந்திருக்கிறது. எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இதை புதிதான கட்டளையாக அவர் கொடுக்கிறார்? யோசித்து பார்த்திருக்கிறோமா? அவர் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது புதிய கட்டளை என்று சொல்கிறார். இட் இஸ் நாட் அன் ஓல்டு கமாண்ட்மெண்ட், இட் இஸ் அ நியூ கமாண்ட்மெண்ட் என்று சொல்கிறார். ஒரு புதிய கட்டளை, புதிய நியமனமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ முன்னதாக கொடுத்ததெல்லாம் என்ன? முன்பு அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதெல்லாம் எப்படி, என்ன வித்தியாசம்? இதற்கும் அதற்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? கவனித்திருக்கிறீர்களா? ஏன் இதை இயேசு கிறிஸ்து புதிதான கட்டளை என்று சொல்கிறார்? ஏதாவது ஆன்சர் இருக்கா? எல்லாருமே நம்ம கையில மொபைல் வைத்திருக்கிறோம். எல்லாருமே நம்ம சாப்ட்வேர் டெக்னீஷியனா இருக்கிறோம். சாப்ட்வேர் எக்ஸ்பர்டிசமா இருக்கும், எக்ஸ்பர்ட்டா இருக்கும். தமிழ் வேதாந்தத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வசனம் தான் முதல் முதலே ஆகும். முழு வேதாந்தத்திலும் யோவான் 14:34 தான் முதல் முதலாக ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற வார்த்தை வரும். இதற்கு முன்பதாக அவர் சொன்ன கட்டளை என்ன என்று சொன்னால், உங்கள் அயலான இடத்திலே அன்பாயிருங்கள். உங்களுடைய அயலான இடத்திலே, உங்கள் நெய்பர் இடத்திலே அன்பாயிருங்கள். மற்றவர்கள் இடத்திலே அன்பாயிருங்கள். ஆனால் இந்த கட்டளை என்ன சொல்கிறது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். என்ன வித்தியாசம்? கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணினோம் அப்படின்னா இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். லேவியர் ஆகமத்தை ஒரு வசனத்தை வாசித்து நாம் சப்ஜெக்டுக்குள்ளே திரும்பி வரலாம். லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். லேவியர் ஆகமம் புத்தகம் 19வது அதிகாரம்
அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட்.
அன்பில் அன்பில் அன்பு செய்யும் பொழுது அன்பு செலுத்தும் பொழுது அதுக்கு ஒரு விலை உண்டு. பேய பிரைஸ் லவ். நீங்கள் ஒரு விலையை கொடுக்க வேண்டும் அன்பு செலுத்தும் பொழுது. ஒருவரின் ஒருவர் அன்பு செலுத்தும் பொழுது நீங்கள் ஒரு விலையை செலுத்த வேண்டும் அல்லது அதனுடைய வலியை சகிக்க வேண்டும். Whether you pay a price or wear the pain. அதற்கான தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது அதற்கான வலியை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். ஒரு கணவன் மனைவியை தவறாக பேசிவிட்டான், கோபத்திலே பேசிவிட்டான், வாய் வந்து தெரியாமல் பேசிவிட்டான் என்று மீண்டும் பல முறை அவன் மன்னிப்பு கேட்டாலும், நான் தவறுதலாக பேசிட்டேன், நான் வந்து கோபத்தில் பேசிட்டேன், அது எப்படி நீ கோபத்தில்னா என்னென்ன பேசுகிறா, நீ உன கோபம் வந்து வாயில வந்ததுனா பேசுவியா, இறங்கி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னா வலி இருக்கும். அது போல மனைவி பேசினாலும் கணவனுக்கு அந்த வலி இருக்கும். ஆனால் ஒருவரின் ஒருவர் நான் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் அவர் இயேசுவிட்டு சொல்றாரு. இது புது கட்டளை என்று சொன்னார். 34 திரும்ப வாசிங்க. ஒருவரை ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல ஒரு செமிகோலனை கொடுத்துவிட்டு நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறது புதிதான கட்டளை. அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஆல்ரெடி ஒரு காரியத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார், அதை அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யாரு கூட அதிகமாக நேரங்களை செலவழிக்கிறீர்களோ அவரிடத்திலே அதிக அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். ஆனால் அது நடைமுறையில முடியவில்லை. ஒரே வீட்டிலே வாழ்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம், ஆனால் ஒரு இடத்திலே அன்பை செலுத்துவது முடியவில்லை. ஏனென்றால் பேசின வார்த்தைகள், செய்த கிரியைகள் அதெல்லாம் மனசில் நிற்குது. கணவன் தான், ஆனால் மனைவி தான். ஆனால் கணவன் மாதிரி நடந்து கொள்வது, மனைவி மாதிரி நடந்து கொள்வது, பெற்றோர் மாதிரி நடந்து கொள்வது, பிள்ளை மாதிரி நடந்து கொள்வது உண்மையான அன்பு அங்கு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா ஒரு இடைவெளியை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். மனதை தொட்டு சொல்லுங்கள், எந்தெந்த இடங்களிலே நாம் அந்த இடைவெளியை வைத்திருக்கிறோம்? ஆரம்பத்திலே இருந்த அன்பு இப்பொழுது இருக்கிறதா? கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே, பிள்ளையினிடத்திலே, பெற்றோரிடத்திலே அந்த அன்பை காண்பிக்கிறோம்னா நிச்சயமா இருக்காது. ஏன் அப்படின்னா அது கஷ்டம். ஏதோ ஒரு வகையிலே ஒரு பிரிவு வந்தது, ஒரு காயம் பட்டது, ஒரு வேதனை விட்டது. அந்த நேரத்தில் அதை நாம் பற்றி கொண்டு அதையே நினைத்துக் கொண்டு அது நம்ம எப்பொழுதும் அது பிரிவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அந்த ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிறத அந்த விசேஷம். We need to pay a price. அல்லது நாம் அதற்கான வலியை தாங்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே செய்தி நாம கேட்டோம். கர்த்தருடைய பந்தியிலே வந்து ஒருவரில் ஒருவர் அன்பு இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது வீண் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பந்தி முக்கியமாக இருந்தால் நாம் ஒருவரில் ஒருக்கிற ஒருவரில் ஒருவர் இருக்கக்கூடிய பகையை எடுத்து போட்டுவிட்டு வர வேண்டும். எது நமக்கு முக்கியத்துவம், எது எனக்கு பிரதானம், எனக்கு கர்த்தருடைய பந்தி பிரதானம் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிற பகையை நான் எடுத்து போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பகையை வைத்துக் கொண்டே நான் கர்த்தருடைய பந்தியிலே கலந்தால் அதனுடைய பலன் எனக்கு இல்லை. அது அப்படியே சாப்பிட்டா வெளியே போயிடும், அவ்வளவுதான். அதனால எனக்கு பலன் இல்லை. நான் உண்மையாகவே அதில் பங்கு கொள்ள வேண்டும், அதனுடைய பலன் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் அதற்கு பாத்திரவனாக இருக்க வேண்டும். அப்போ அதற்கு தடையாக இருக்கிற எதா இருந்தாலும் இதுதான் எனக்கு பிரதானம். அந்த பிரதானமான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் இல்லை என்பதை உலகுக்கு சொல்லுகிறேன். நாம் 35 வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே மற்றவர்கள் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ நான் ஒரு கணவனும் மனைவியும் அன்பாக இல்லை என்று சொன்னால் இங்கே இருந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதா இருந்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்களாம்? இவன் கிறிஸ்தவனே இல்லை என்று சொல்வார்களாம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே, அவனுங்க போதிக்க போகிறான்.
நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவனா இருந்தால் முதலாவது எங்களுக்குள்ளே நாங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலே அன்றி மற்றவர்கள் எங்களை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனா இருந்தால் முதலாவது நம்மில் தாமே அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கஷ்டம். அதுதான் சொல்றார் புதிதான கட்டளை. புதிதான கட்டளை என்று வரும் பொழுது நாம் அதை கவனிக்க இருக்கிறோம். என்ன நம்ம புதிதான கட்டளை? மூன்று காரியங்களை முன்னதாக கொண்டு வருகிறேன். முதலாவது காரியம், எதிலே நாம் அன்பு செலுத்துகிறோமோ அது அவசியமான ஒரு கவனம். எதிலே நாம் அன்பு செலுத்துகிறோமோ அதில் கவனம், அதில் அவசியமான ஒரு கவனம் இருக்கிறது. ஒருவேளை நாம் பாவத்திலே அன்பு செலுத்துகிறவராக இருந்தால், ஒருவேளை நான் பாவத்திலே முதலாவது பாயிண்டாக இஃப் ஐ லவ் த சின், நான் பாவத்தை அன்பு செலுத்துகிறவனாக இருந்தால் அது எனக்கு என்ன கொண்டு வருகிறது? அவமானத்தை கொண்டு வருகிறது, அது எனக்கு வேதனையை கொண்டு வருகிறது, அல்லது பயத்தை கொண்டு வருகிறது, எனக்கு பயத்தை கொண்டு வருகிறது, அது அவமானத்தை கொண்டு வருகிறது. பாவத்தை நான் சிநேகிக்கிறவனாக இருந்தால், பாவத்தை நான் அன்பு செலுத்துகிறவனாக இருந்தால், விரும்பி செய்கிறவனாக இருந்தால் அது எனக்கு முதலாவது பயத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது அது எனக்கு அவமானத்தை கொண்டு வருகிறது. எப்படி? ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இதுவரைக்கும் அன்பாக தேவனை எதிர்பார்த்து பிதாவை வந்ததும் பார்த்ததும் கூடி அவர்களோடு சந்தோஷமாய் உலாவை கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டிருந்த ஜனம், ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது தவறு செய்தார்களோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ, இப்பொழுது தேவன் வருகிறார், இவர்கள் ஓடி ஒழிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் வெட்கம் வந்துவிட்டது, நான் தவறு செய்து விட்டேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆகவே நான் ஓடி ஒழிய வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீங்கை, தீங்கான காரியத்தை, தவறான காரியத்தை செய்கிறவர்களாக இருந்தால் முதலாவது நமக்கு அங்கு வருகிறது வெட்கம் வருகிறது. நான் தைரியம் இழந்து விடுகிறேன், தலை நிமிர்ந்து பேசுவதற்கு நான் இழந்து விடுகிறேன், குனிந்து கொண்டே பேசுவதற்கு நான் பழக்கப்படுகிறேன். யாராவது வந்துட்டானா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே தான் பேசுவாங்க. சிலர் கண்ணை தொடர்ந்து கண்ணு பார்த்து பேச முடியாது, ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. அதுதான் இங்க பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு மீறினதுனாலே தேவனை பார்க்க பயந்தவர்களாய் ஓடி ஒழிந்து கொள்கிறார்கள், ஓடி ஒழிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பயம் வந்தது, அவமானம் வந்தது. சபைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, அவர்களுக்குள்ளே நாம் நீதியை செய்யாவிடில் தவறான காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு பயம் வரும். மொபைல் போனை லாக் போட தோணும், கைரேகையை வச்சு போட தோணும், கால் ரேகையை வச்சு லாக் பண்ணிக்கிறவாங்க, எப்படியாவது யாரும் பார்த்துடக்கூடாது. இதுல என்னன்னா மொபைல் ஸ்கிரீன் அன்லாக் பண்ணாலும் வாட்ஸ்அப்புக்கு தனி லாக் போட்டு வச்சுக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரம். ரெண்டு வாட்ஸ்அப், மூணு வாட்ஸ்அப், நாலு வாட்ஸ்அப், யார் எதை பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. ஏன் பயம் வருது? நீ ஒழுங்கானவனா இருந்தா எதற்கு மூடி மறைக்க வேண்டும்? மனைவிக்கு மறைப்பது, கணவனுக்கு மறைப்பது. யாராவது ஒரு போனை மாத்தி பாத்துருங்க பாப்போம். வீட்டுல கணவன் மொபைல மனைவிட்டையும் மனைவி மொபைல கணவன் கொடுத்து பாருங்க, ரெண்டு நாள் ரெண்டு பேர் ஹேண்டில் பண்ணட்டும், அப்பத்தனே ஒருவரில் ஒருவர் அன்பு அப்படிங்கிறது அப்ப தெரியும். ரெண்டு நாள் தான் என் போனை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ வச்சுக்கோ. உன் போன் என்கிட்ட கூட ரெண்டு நாள் யார் போன் பண்ணாலும் வச்சுட்டு போயிட்டாரு, அந்த நம்பருக்கு போன் அடிங்க, நீ கனெக்ஷன் கொடுங்க பார்ப்போம். அப்ப தெரியும் ஒருவரில் ஒருவர் அன்பு அப்படிங்கிறது. நீதி அங்கு இல்லை என்று சொன்னால் பயம் அவமானம் அங்கு தானாக சேர்ந்து விடுகிறது. அதற்கு ஒரு விலையை அவர்கள் கொடுத்தார்கள். அதே அதிகாரம் 3:16-19 முடிய வாசியுங்கள். 3:16-19 முடிய. செவி கொடுத்து வேண்டாம் என்று நான் விளக்கின வெளிச்சத்தின் அடையை குசிந்தபடி
உதாரணமாக நான் சொல்கிறேன், எந்த இடத்துல நமக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட டயத்தை சொன்னாங்கன்னா அந்த டயத்துக்கு போய் பழக வேண்டும். ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து சிட்சிக்கிறவர் சொன்னார். தேவன் சிட்சிக்கிறவர், சிட்சிக்கிறவர்னா என்னது? சிட்சிக்கிறவர் உச்ச எடுத்து அடிக்கிறது, சிட்சிக்கிறது அப்படின்னா டிசிப்ளினிங் காட். அவர் வந்து நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவன், அவர் வந்து நம்மை ஒழுங்குபடுத்துகிற தேவன். அப்ப நாம் கிறிஸ்தவர்களா இருந்தால் நாம் ஒழுக்கத்திலே வளர வேண்டும். 8 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா 7:30க்கு நமக்கு போக தெரியும், ஆனா அதே 8 மணிக்கு ஆபீஸ் அப்படின்னா நம்ம மெதுவா அப்படி போகலாம். அதை விட அடுத்தது 8 மணிக்கு மீட்டிங் சபையில கூட்டுறோம் அப்படின்னா இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு போகலாம், மெதுவா போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, யாரும் அங்கே கதவு கூட்ட மாட்டாங்க, ஒன்றும் வர முடியாது. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இந்த டிசிப்ளினை நாம் கடைபிடிக்க தவறுகிறோம். 1 கொரிந்தியர் 6:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:10 ரெண்டு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். உதாசீனரும், உதாசீனரும் அங்க இருக்கக்கூடிய அந்த வெறியரும், அந்த ஒரு காரியத்துக்கு வெறித்தனமா இருக்கிறதும், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடியவர்கள், உதாசீனர்கள். எவ்வளவு அதெல்லாம் சின்ன விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், பரவாயில்ல போயிட்டு போகுது, இதெல்லாம் பெரிய விஷயமா. அதை தேவன் அதை பட்டியலிட்டு வைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிப்பதில்லை என்கிறார். ஏனென்று சொன்னால் வாழ்க்கையிலே நான் ஏதோ ஒரு காரியத்தை எல்லாவற்றையும் கேர்லெஸ்ஸாக எடுத்து விடுகிறேன், ஆனா பரவாயில்ல போயிட்டு போகுது, போயிட்டு போகுது, இது என்ன, அப்புறம் செய்யலாம், அப்புறம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அந்த வார்த்தைகள் நமக்கு அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்கிறார். வேற என்ன நமக்கு வேணும்? தட் இஸ் அவர் எய்ம், அதுதான் நம்முடைய டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷனை அடைவதற்கு உதாசீனம் ஒரு பிளாக்கேஜ் ஆயிருக்கிறது, ஒரு தடையாயிருக்கிறது. நான் பரவாயில்லை போயிட்டு போகுது, மெதுவா போகலாம், அப்புறம் போய்க்கலாம், தள்ளி போடலாம், அது உதாசீனம். உதாசீனத்தில் அது வந்து விடுகிறது, நம்முடைய டிசிப்ளின் லைஃபை அது கெடுத்து போடுகிறது. நீதிமொழிகள் 23:21 பாருங்க, 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், துக்கம் தூக்கம் கந்தை விலை உடுத்து வைக்கும். யாரெல்லாம் தரித்திரர் ஆவாரோ, குடிகாரனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். பயங்கர குடிகாரன் நமக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கா குடிகாரர்கள் ஒரு நாளும் பணக்காரராக இருக்க முடியாது. பணக்காரர்களுக்கு குடி பழக்கம் வந்தாலும் அவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் நம் கண் முன்னதாகவே ஏழையாவார்கள். அதிலே நாம் பல பேரை பார்த்து விட்டோம், பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏன்னால் அது அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும், ஒரு நாளும் அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, நாம் விடுபட வேண்டும் என்று முயற்சித்தால் விடுவிக்க முடியும், அது நம்முடைய கையில் இருக்கிறது. காலையில 6 மணிக்கு வேலைக்கு வர்றவங்க விறுவிறுவிறுந்த வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு இந்த 2-3 வருஷமா அப்படி ஒரு ஹாபிட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் வேலைக்கு நீங்க யாரையாவது கூப்பிட்டீங்க அப்படின்னா 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வருவாங்க. அதுவும் அப்படி ஆடி அசைச்சு வந்து சட்டையை கழட்டி போட்டு ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வேற சட்டையை மாட்டிட்டு மெதுவாக அப்படியே வேலையை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 9 மணி இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம திரும்ப அப்படியே ஆடி அசைஞ்சு லஞ்ச் வந்துடும், முடிச்சுட்டு ஒரு தூக்கம் போடுவாங்க, தூக்கம் போட்டுட்டு மெதுவாக திரும்ப அப்படியே வேலை செஞ்சு ஒரு கஷ்டமும் இல்லாமல் 4 மணி முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மக்கள் ரொம்ப உற்சாகாயிட்டாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. நீங்க வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா காலையில 6 மணிக்கு வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 6 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு எல்லாம் கை காலம் கழுவிட்டாங்க. என்னப்பா அப்படின்னா ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது எங்களுக்கு 6:00 to 12:00 வரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சம்பளம் கொடு அப்படின்னு சம்பளத்தை வாங்கிட்டு நேரம் காசு வாங்கிட்டு போய் பாட்டில் வாங்கி குடிச்சு படுத்துடுறாங்க. இதுக்கு தான் அந்த காலையில வேலை செய்வது எதுக்கு அவசரமா, 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் எப்படியாவது அந்த பாட்டில் சம்பாதிப்பதற்கான பணம் எனக்கு வேணும். குடிகாரன் அங்கு பரலோகத்துக்கு போவது இல்லை, இடம் இல்லை, தரித்திரன் ஆவான் என்று சொல்கிறார். நாம் நம்முடைய வீட்டிலே ஒருவேளை அந்த பழக்கத்திலே யாராவது அடிமைப்பட்டிருந்தால்
அதிலிருந்து விடுபட வைப்பதற்கு நமக்கு அதிக பொறுப்பு உண்டு. மருந்துகள் உண்டு, மாத்திரைகள் உண்டு, மருத்துவம் இருக்கிறது, அதை நாம் அணுகலாம். எப்படியாவது அதை முயற்சித்து நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் ஒருவரின் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்படியும் அது தவறான காரியம். ஒன்று கொஞ்சம் ஆறு பத்திர நம்ம வாசித்தோம், அதிலே யார் இருக்கிறார்கள்? வெறியரும் அதிலே வருகிறார்கள். வெறியரும் உதாசீனரும் உள்ளே போவதில்லை. நாம் அவர்களை ஆதாயப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களுக்காக நம்மை நாம் தியாகம் கொடுப்போம். When you have a true love, you will sacrifice yourself for others. நீங்கள் மற்றவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்தால் உங்களையே நீங்கள் தியாகமாக ஒப்புக் கொடுப்பீர்கள். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? கடைசியா நம்மை அன்பு வைத்ததினாலே அவர் சிலுவையிலே அவ்வளவு வேதனையையும் அவர் அப்படியே சகித்துக் கொண்டார். நினைச்சிருந்தார் இறங்கி வந்திருக்கலாம். நினைத்திருந்தால் அவர் ஒரு 12 லேகியோன் தூதர்களை அவர் கூப்பிட்டிருக்கலாம். நினைத்திருந்தால் அவர் மறைந்திருக்கலாம். நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் அன்னைக்கு காலி செய்திருக்கலாம். ஆனால் அவர் வேதனைப்பட்டு அவமானப்பட்டு முழு ரத்தத்தையும் சிந்தினாலே அன்றி நாம் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை பிதாவானவர் சொன்னதினாலே பலியாக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். நம்மளாம் எவ்வளவு நேரம் ஒரு வேதனையை தாங்கிக்கிறோம் சொல்லுவோம், அவ்வளவுதான். இன்னும் ஒரு வார்த்தை பேசினா பல்ல உடைச்சிருக்கோம். ரெண்டு வார்த்தை பேசியிருப்பாங்க, அதோட நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப். அங்கே ஒரு ஆச்சரியக்குரிய போட்டுருவோம், போதும் நிறுத்து, இது மேலே நல்லா தாங்க முடியாது. நீ ஒரு வார்த்தை பேசு பல்ல உடைச்சிருக்க. இயேசு கிறிஸ்து இரவிலிருந்து மறுநாள் காலை வரைக்கும் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கன்னத்தில் அரைகிறாங்க, காரி துப்புறாங்க, முள்ளு நாடு. ஒரு நம்ம அந்த படத்துல இங்க வச்சிருக்கிறோம், அது ஒரு கற்பனையான ஒரு படம், ஆனா அதை பார்க்கறதுக்கே இவ்வளவு விகாரமா இருக்கு. அப்படி ஒரு முள் கிரீடத்தை செய்து தலையில வைத்து திரும்ப அடிக்கிறாங்க. சுமார் ஒரு 6 அல்லது 7 மணி அவரை கெச்சமனை தோட்டத்திலிருந்து பிடித்துக் கொண்டு போயிருந்தார். அவர் சாப்பிட்டு இருப்பாரா, தண்ணி குடிச்சிருப்பாரா? மறுநாள் காலை வரைக்கும் எவ்வளவு எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். ரத்தம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது, அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாயினாலே அடிக்கிறார்கள், தலையில அடிக்கிறார்கள், காரி துப்புகிறார்கள். ஒரு பக்கம் அவமானம், இருதய வலி, சரீர வலி, தண்ணிலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்து சிலுவையில கொண்டு போய் அரைகிறார்கள், ஆணி அடிக்கிறார்கள், தொங்க விடுகிறார்கள். எல்லாம் தலை துளுக்கி துளுக்கி பேசுறாங்க. எனக்கு பெரிய கடவுள்னு சொன்ன, அற்புதம் செய்யறேன்னு சொன்ன, இறங்கி வா பார்ப்போம், நீ ட்ரை பண்ணு பார்ப்போம், முயற்சி பண்ணு பார்ப்போம், நிரூபி பார்ப்போம். நம்மளா நினைச்சிருந்தோம்னா டக்குனு இறங்கி வந்துட்டு வேறு போயிருக்கும். ஏன்னா அந்த பவர் கொஞ்சம் நம்ம காட்டணும். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இப்போ நான் வந்து பைபிளை தூக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் உன என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஏற்கனவே பண்ணியாச்சு, அது சொன்னாலே முடிஞ்சு போச்சு. இப்போ பழைய மனுஷன் கூட தான் உட்காந்துருக்கான், முக்காடு போட்டுட்டு பத்திரமா உட்காந்துருக்கான். மனம் திரும்புவது அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை, நம்முடைய மரியாதையை, நம்முடைய வேதனையை நாம் தாங்கிக் கொண்டால்தான் அவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியும். ஒரு கணவனையோ, ஒரு மனைவியோ, ஒரு பிள்ளையோ, ஒரு பெற்றோரையோ நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் முதலாவது நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிலர் சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கரமா அன்பு செலுத்த கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறாங்க, ஆனா சொந்த பிள்ளையோ பார்க்க தெரியாது. ஊரான் வீட்டு பிள்ளைய நீ ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே தான் வளரும். இவன் வச்சு வளர்க்க மாட்டான், பழமுடிய அப்படிதான் சொல்லு. ஊரான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். பைபிள் என்ன சொல்லுது? நீ வளர், நீ அவனை பக்கத்துல வச்சுக்கோ, வெளியில உட்கார வச்சுக்கோ. அவனை துன்பப்படுத்தினா, வேதனைப்படுத்தினா, ஆனாலும் அவனை நீ சேர்த்துக்கொள். அதுதான் அன்பு. ஒருவரை ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். மனைவி தான், கணவன் தான், பிள்ளை தான், பெற்றோர் தான். அதுக்காக நாங்க அதை மறைச்சிட முடியுமா? அதுக்காக நாங்க அதை விட்டுற முடியுமா? அன்பு இருக்கத்தான் செய்யும், உள்ள இருக்கு.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அது வெளியே காண்பிக்கணுமா? இயேசு கிறிஸ்து வெளியே காண்பித்தார், உன்னை நான் அன்பு செலுத்துகிறேன் அன்பு செலுத்துகிறேன்னு மேலேயே உட்கார்ந்துக்கல. அன்பு செலுத்துகிறதை வெளிப்படுத்தினார். தேவனும் நம்மிலே அன்பு செலுத்தினதை அவர் வெளிப்படுத்தினார். 3:16 வாசிங்க, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை என்ன பண்ணினாராம்? தந்தருளி. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொடுத்துதான், வெளிப்படுத்திதான், அதை வெளியே காண்பித்துதான் அன்பை செலுத்த வேண்டும். நான் அன்பா அன்பு செலுத்துறேன் அன்பு செலுத்துறேன்னு சும்மா வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கிறதல்ல, கொடுத்து காண்பிக்க வேண்டும், வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். பிதாவானவர் நம்மே அன்பு செலுத்தினதினாலே தன்னுடைய சொந்த குமாரன் பரிசுத்தமானவர் தன்னுடைய சுவிகார புத்திரன் அல்ல சிரேஷ்ட புத்திரன், தன்னுடைய சிரேஷ்ட புத்திரன் வானத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் கதறுகிறார், முடிந்தால் இதிலிருந்து என்னை விடுவிக்க கூடுமானால் விடுவியும் என்று கேட்டுவிட்டார். அப்படி இருந்த பொழுதும் அவர் கதறலை, அவருடைய வேதனையை பார்த்து கொண்டுதான் பிதாவானவர் இருந்தார். எதற்காக? நம் மீது வைத்த அன்பு. நினைச்சு பாருங்க, என்ன வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் பிள்ளையை விட்டு, அதுதான் எப்பொழுதும் நாம சொல்லுவோம், என்னை நீ கையை வெற்றியா வெட்டிக்கோ என்ன வேணாலும் பண்ணி என் பிள்ளையை விட்டு அப்படின்னு. ஆனால் இன்னொரு பிள்ளையை காப்பாற்றுவதற்காக இந்த பிள்ளை அடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொன்னால் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக இந்த பிள்ளை வேதனைப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்னா ரெண்டு பக்கமும் எவ்வளவு அன்பா இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றார், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நமக்கு இன்றைக்கு கடைசி வாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த வருஷம் ஃபுல்லா ஓடிடுச்சு, ஆனால் இந்த வருடத்தில் எப்படி நாம் நடந்து கொண்டோம் யோசித்து பாருங்க. வீடுகளில் எப்படி நடந்து கொண்டோம், கணவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம், மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம், பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொண்டோம். நம்முடைய அன்பு உண்மையானதாய், உண்மையாகவே உண்மையானதாய் இருக்கிறதா? அதனாலதான் ஒரு படையை சொன்னார் கூட, மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லுவார். உண்மையாகவே உண்மையாகவே நம்முடைய அன்பு உண்மையாக இருந்தால் அது சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களை நம்மை பொறுத்து கொள்ள வேண்டியது. வேதனை தான் ஆனாலும் பொறுத்துக் கொள்வேன், கஷ்டம் தான் ஆனாலும் பொறுத்துக் கொள்வேன், பரவாயில்ல என்னுடையவர் என்னுடையவர், வேதனை மனசில் இருக்கு இருந்தாலும் நான் அதை காட்ட வேண்டும். உண்மையான அன்பு இருந்ததுன்னா அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பரிசு உண்டு, அதாவது ஒரு வேதனை உண்டு, நாம் அதை செலுத்த வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 6:6 வாசிங்க, ஆதியாகமம் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு வெசனமாயிருந்தது. கஷ்டப்பட்டார், அந்த கஷ்டத்தோட தான். இன்னொரு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நம்ம எடுக்கலாம், சங்கீதம் 78 வாங்க. சங்கீதம் 78 ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 78, தேவன் எவ்வளவு அதிகமாய் வேதனை உற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 78:37 நான் வாசிக்கிறேன். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எடுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்றிலும் காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாடையும் நினையாமல் போனார்கள். நம்ம வாழ்க்கையிலே ஒவ்வொரு முறையும் நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து நாம் ஒருவரிலே ஒருவர் அன்பு செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நாளும் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், அல்லது கஷ்டப்படுகிறேன், வியாதியோடு இருக்கிறேன், எப்படியோ இருக்கிறேனே, அதுவே போதும். மற்றவர்களை கம்பேர் பண்ணி பாருங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவன் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை நான் எதிரியாவது இழந்திருக்கிறேனோ, ஒருவேளை
whether I'm lacking anything, ஏதாவது கிடைக்காம இருக்கறேனா, ஏன் அது கிடைக்காம இருக்கிறது, அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது செயல்படுத்த வேண்டிய விஷயங்களை தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார். பிலிப்பியர் 2:6-7 வசனங்களை பாருங்க. பிலிப்பியர் புத்தகம் 2:6, page number 271, 2:6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம கேட்போம், உனக்கு எத்தனை தினமும் சொல்றது, எவ்வளவு நாள் சொல்றது, நீ திருந்த மாட்டியா? ஆனா பைபிள் என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். தேவன் எங்களை பிதா எனக்கு ஒப்பு கொடுத்த பொறுப்பை நான் முடித்து காண்பிப்பேன், முடிகிறது வரைக்கும் நான் மீற மாட்டேன். அதான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை, குடும்பத்தை, ஒருவரில் ஒருவர் எது வரைக்கும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி வரைக்கும். 7:70 தான் என்று சொன்னார். 7 என்பது முழுமை, 70 என்பது கணக்கு நடங்காது. 7:70 முறை அப்படின்னா முடிவு இல்லாத வரைக்கும் எப்போதும் நான் அன்பு செலுத்த வேண்டும். அதற்கு உண்மையான ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் அவசியம் தான். அதை நாம் செலுத்தாத விடில் நமக்கு உண்மையான அன்பை ஒருவரில் ஒருவர் செலுத்த முடியாது. 3வது கடைசியமாக, உண்மையான அன்பு இருந்தால் மற்றவர்களுக்கு உண்மையை நாம் சொல்லிக் கொடுப்போம். உண்மையான அன்பு இருந்தால் மற்றவர்களுக்கு உண்மையை நாம் கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு அது ஒருவேளை ஈஸியா புரியாம இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு முதலாளி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த கம்பெனியில 5 பேரை தன்னுடைய அசிஸ்டண்டா இடது பக்கம் வலது பக்கம் வச்சிருக்கிறாரு. இந்த முதலாளி தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர வேண்டும் என்பதற்காக யாருக்கு முன்னுரிமை கொடுப்பார் சொல்லுங்க? அந்த 5 பேர்ல 2 பேர் தன்னுடைய வாரிசு, மற்ற 3 பேர் வேலைக்காரர்கள். ஆனா 5 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க தான் முதல்ல யோசிப்பான். ஆனா உண்மையான அன்பு இருந்தால் என்ன பண்ணணுமா? உண்மையான அன்பு இருந்தால் என்ன பண்ணணுமா? பாரபட்சம் காட்ட மாட்டார், வேற்றுமை காட்ட மாட்டார். ஏனென்றால் அது ஒரு வித்தியாசத்தை அவன் கொண்டு வருகிறார். அந்த வேற்றுமையை காண்பிப்பது அல்ல. யோவான் 8:32-34 வாசிங்க. யோவான் 8:32-34 138வது பக்கம், 8:32 சிஸ்டர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒருவருக்கும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று அவர் வலியுறுத்தினார். அப்ப எதையும் மறைத்து வைக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் உங்களுக்கு எதையுமே மறைத்து வைக்கவில்லை, எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன். தேவன் பிதாவானவர் எதையெல்லாம் நமக்கு சொல்ல பிரியப்பட்டாரோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரோ அத்தனையும் பரிசுத்தாவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதையெல்லாம் பரிசுத்தாவியானவர் எழுத சொன்னாரோ அத்தனையும் அப்போஸ்தலர்கள் நமக்கு வெளிப்படுத்தினார்கள். எதையெல்லாம் அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அத்தனை காரியத்தையும் ஜனங்களுக்கு போதித்தார்கள். எதையும் மறைத்து வைக்கவில்லை. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் உங்களுடைய இரத்த பழிக்கு நான் விலகி இருக்கிறேன். காரணம் என்ன? எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், எதையும் நான் மறைத்து வைக்கவில்லை. பாவத்திலிருந்து விடுபட வேண்டுமா, இதை செய்யுங்கள். பல்லவத்துக்கு போக வேண்டுமா, இதை செய்யுங்கள். நன்மை வேண்டுமா, இதை செய்யுங்கள். ஆசீர்வாதம் வேண்டுமா, இதை செய்யுங்கள். எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்.
கீழ்படிவதும் கீழ்படியாததும் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்றால் சும்மா இருங்கள். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவம் மன்னிப்பிற்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இல்ல எனக்கு பரவாயில்ல அப்படின்னா சும்மா உட்கார்ந்துருங்க. ஆனால் சொல்லுகிறவன் சொல்ல வேண்டியது கடமை. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இந்த புல்பிட்ல இருந்து அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும், பாவம் மன்னிப்பிற்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவரவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 2:40 வசனத்தை நாம் வாசித்து முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். பேதுரு அங்கு சொல்றாரு பாருங்க, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் செவி சாயுங்கள் என்று பேதுரு அங்கு அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். நாம வார்த்தைகளை கேட்கிறோம் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், செயல்பாடு வருகிறதா அப்படின்னா ரொம்ப சுலபம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க, 2 நாள்ல அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் 2 வாரம் கழிச்சு திரும்ப அப்டேட்ஸ் வந்துடும், இன்னும் 2 வாரம் கழிச்சு திரும்ப அப்டேட்ஸ் வந்துடும். அப்டேட் பண்ணாம நீங்க இருக்கிறீங்களான கிடையாது, உடனே போய் அப்டேட் பண்ணிடுவோம் உடனே உடனே, ஏன்னா புதுசா ஏதாவது வரும். ஆனா வேதாந்தத்துல மாத்திரம் கேட்கும் பொழுது புரிகிறது, ஆனால் அது செயல்படுத்துவதற்கு நமக்கு நேரம் இல்லை. செயல்படுத்துவதற்கு யோசனை, வேண்டாமா வேணுமா வேணுமா வேண்டாமா செய்வோமா செய்ய வேண்டாமா. செயல்பாடு குறைவா இருந்தால் நான் என்னுடைய மகனை நான் உங்களுக்காக சிறுவையில ஒப்பு கொடுத்து கதறினதை நான் தாங்கிக் கொண்டேன், அவர் இலவசமாய் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு வலிக்கிறது என்று சொன்னால் எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? யோசிக்க வேண்டாமா? நம்ம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சிறுவிலே வேதனையை சகித்து நமக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். இலவசமாக பெற்றுக் கொள்கிறதை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு வலிக்கிறது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறது, உங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அப்படி நீங்கள் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷராயிருப்பீர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் இருக்க வேண்டும், எங்கெல்லாம் நாம் அன்பு செலுத்த தவறினோம், எங்கு எல்லாம் நாம் அன்பு செலுத்தாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், எங்கு எல்லாம் அன்பு செலுத்துவதை போல நம்மை நாமே பாவனா காட்டிக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் எல்லாம் ஒழித்து விட்டு உண்மையான அன்பாக வலி இருக்கும் வேதனை இருக்கும் நிச்சயமாக இல்லாமல் இருக்காது. ஆனால் பிரதானம் என்ன, நான் அன்பு செலுத்த வேண்டும். அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் வேதனைப்படுத்தப்பட்டாலும் அதை நாம் பொறுத்து கொண்டால் அதனுடைய முடிவு நமக்கு மேன்மையாய் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் முடியும். தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக யாருமாய் நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தை நம்மை ஒப்புக்கொள்வோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற புதியதான கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது பழைய கட்டளை போல நமக்கு தோன்றினாலும் உண்மையாகவே அது புதிய கட்டளை. பிறனை நேசி என்பது பழைய கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது புதிய கட்டளை. ஒருவரில் ஒருவர் நமக்கு அடுத்தவர்களை, நம்மோடு இருக்கிறவர்களை, நம்முடைய குடும்பத்தாரிலே, சொந்த கணவனை, சொந்த மனைவியை, சொந்த பிள்ளையை, சொந்த பெற்றோரை, எல்லா வெறுப்புகளையும் கடந்து, தீய வார்த்தைகளை கடந்து, விரோதங்களை கடந்து, எதிர்ப்புகளை கடந்து நாம் அவர்களை நேசிப்பது என்பது கடினமான ஒரு காரியம், அவ்வளவு சுலபம் அல்ல. எந்த வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்துவது மிக மிக கடினம். நிச்சயமாய் அதற்கு நாம் விலைகளை கொடுக்க வேண்டியிருக்கும், வேதனையை தாங்க வேண்டியிருக்கும், வலியை சகிக்க வேண்டியிருக்கும். ஆனால் தவறான இடத்திலே நாம் அன்பு செலுத்தி விட்டால், தவறான இடத்திலே அன்பு செலுத்தி விட்டால் அந்த வேதனையை நாம் வாங்கி கட்டிக் கொள்கிறோம். வெறியராகவோ உதாசீனராகவோ பொய்யனாகவோ ஒழுக்க கேட்டிலோ நாம் எடுக்கும் பொழுது அதற்கான விலை நம்மை தேடி வந்துவிடுகிறது. ஆனால் நாம் மற்றவர்களை சிநேகிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அந்த விலை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
பாடலை பாடி நாம் கடைசி ஜெபத்துக்குள்ளாய் நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் நாம் நம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க முடியாது. எங்கள் அழைத்த பரம தகவலே, நாங்கள் ரட்சிப்பு அடைந்தவர்களாய் உம்மை பற்றி கொண்டு நிற்கிறவர்களாய் உம்முடைய சொந்த குமாரனுடைய ஏக சுதனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவரே என்று நாங்கள் துதிக்கிறோம். இதோ உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி சொன்ன அந்த கட்டளைக்கு ஏற்பபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தும்படியாக தாவுனே. ஒருவேளை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தவறி இருக்கலாம், விலகி இருக்கலாம், ஒரு இடைவெளியை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கலாம். அவள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய் என் இயேசு எனக்காக முழு வேதனையையும் சகித்து தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த நினைவுகளை நினைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட பேச்சுகளோ, எங்களுக்கு விரோதமாய் செயல்படுத்தப்பட்ட நடக்கைகளோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் உதறி போட்டுவிட்டு எல்லாவற்றையும் நாங்கள் சகித்து கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் பொறுத்து கொண்டு எங்களுக்கென்று நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த வாழ்க்கை துணையை, எங்களுக்கென்று எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த பிள்ளைகளை, இதோ நாங்கள் பெற்றுக்கொண்டதான அன்பின் பெற்றோர்களை நாங்கள் சிநேகிக்கிறவர்களாய், வேதனையையும் வலியையும் அவமானத்தையும் தாங்கினவர்களாய் நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தப்படுகிறார். எங்களுடைய சகோதரர்களை சகோதரிகளை சபையினரை ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் எப்போதும் அன்பிலே நிலைத்து நிற்கும்படியாய் என்று எங்கள் திருவை பாராட்டுகிறார்கள். ஒருவேளை நாங்கள் தீங்கான பழக்க வழக்கங்களிலே, ஒழுக்கக்கேடான காரியங்களிலே, ஒழுக்கமின்மையிலே நாங்கள் இருக்கிறவர்களாயிருந்தால் அதையும் நாங்கள் வருகிற நாட்களிலே நாங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளும்படி எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளும்படியாய் தேவரே, நீர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த இந்த மகா பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவித்தாரும். நித்திய அக்னியிலே நாங்கள் தள்ளப்பட்டு விடாத படிக்கும் நித்திய
வாழ்வில் நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தீர். காத்து கொண்டேன். வியாதிகள் வந்தது, வேதனைகள் வந்தது, எங்களுடைய இருதயத்தை பிளந்து போடும் அளவிற்கு நாங்கள் துக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம். எல்லாவற்றிலும் நாங்கள் கடந்து இந்த நாளில் நிற்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்தேன். அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பனே வருகிற 31ஆம் தேதி நடைபெறுகிற அந்த புது வருட கூட்டத்திலும் இந்த கிருபைகளோடு தொடர்ந்து காத்துக்கொள்ள உங்களை கரங்களில் ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொருவரும் அதனை கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவரே இந்த கிருபை பாராட்டுகிறார். இந்த நாளில் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் நீர் எங்களோடு இடைப்பட்டேன். நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பாடினோம். இதோ நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு காரியங்களை நீர் மனம் மூந்து ஏற்றுக்கொண்டிருந்ததற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடன் இருப்பாராக. ஆமென். தேற்றிடு தேவன் வாக்கு